ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வந்திருக்கு நீட் சம்மந்தப்பட்டதை, சரிங்களா? டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்ளை பண்ணுற டேட் இருக்குது பார்த்திங்களா, 6ஆம் தேதி முடிய வேண்டியது, இன்னும் 3 நாள் இருக்குது பார்த்திங்களா. அதுக்கான எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத படித்து பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா, NEET-2022.NCERT வெப்சைட்டில் போனீங்கன்னா பப்ளிக் நோட்டீஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நோட்டீஸில் மொதல் நோட்டீஸ் கிளிக் பண்ணிக்கோங்கம்மா. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம், எக்ஸ்டென்சிங் த லாஸ்ட் டேட். நம்ம கடைசி நாள்லேருந்து கொஞ்ச நாள் அவங்க எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. இதை தான் இந்த இடத்துல அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் கொஞ்ச நாள் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறோம். இதுக்கான ரீசன் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா, சில காலேஜில் நர்சிங் கோர்சஸ் இருக்குது. இப்போ ஏஎஃப்எம்சி மாதிரி பெரிய பெரிய காலேஜ் ஆகட்டும், சிஹெச் கொல்கத்தா ஆகட்டும், ஐஎன்ஹெச்எஸ் அஸ்வினி மும்பையில் கூடிய காலேஜ் ஆகட்டும், இதிலெல்லாம் நர்சிங் படிக்கிறதுக்கான கோர்ஸ் இருக்குமா, அந்த கோர்ஸுக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக டைம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்த மாதிரி என்னது, கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும், செக்ஷன் 14 நேஷனல் கமிஷன் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் இன் ஈச் டிசிப்ளின்ஸ் ஆஃப் இந்தியன் சிஸ்டம் மெடிசன் இன் ஆல் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் ஆஃப் கவர்மெண்ட் அண்டர் த ஆக்ட் ஆஃப் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஏஎஸ்பி ஆத்தரைஸ்ட் டு கண்டக்ட் NEET-2022 சொல்லியிருக்காங்க. ஸோ NTAன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் பாடி தான் செக்ஷன் 14 நேஷனல் கமிஷன் ஃபார் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ், நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நடத்துது. ஸோ NTAவை பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க, NTA தான் இந்த எக்ஸாம் நடத்தணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து பிஎஸ்சி கோர்ஸுக்காக நடத்திருக்காங்க, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இந்த பிஎஸ்சி கோர்ஸுக்காக இவங்க வந்து இதில் கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக இந்த காலேஜில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி கோர்சஸ்க்காக. அடுத்தது அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இதில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்து பார்த்துருப்போம்ல. ஆஸ் பர் செக்ஷன் 14 நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் 2019, இப்போ 2019 அப்டேட் பண்ண அந்த ஆக்ட் படி, நமக்கு நேஷனல் டெஸ்ட் எக்ஸாம் டெஸ்ட் NEET-UG எழுதுனா மட்டும்தான் மெடிக்கல் கோர்ஸில் இருக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேஷன் பண்ண முடியும், அதாவது MBBS பண்ண முடியும் அப்படிங்கிறத மறுபடியும் அவங்க கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நிறைய பேர் ஃபில் பண்ணியிருப்பீங்க, ஃபில் பண்ணவங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து என்னது இதை பற்றி கவனிக்க தேவையில்ல. இனிமேல் அப்ளை பண்ணுறவங்க உங்களோட லாஸ்ட் டேட் ஞாபகம் வச்சுக்கோமா, 15 மே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 15 மே வந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், நைட்டு 9 மணி வரைக்கும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11 வரைக்கும் 12 மணி வரைக்குள்ளே நீங்கள் கட்டிக்கலாம். மொத்தம் ஒரு பிரச்சனை இல்லை. 15ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு கடைசி நாள், 9 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் மட்டும் நீங்கள் அந்த 11 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்டாக ஒரு 12 மணி வரைக்கும் நீங்கள் கட்டிக்கலாம். இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன், இதை ஒரு டைம் பார்த்துக்கோங்கம்மா. இன்றைக்கான டாபிக் ஆரம்பிக்கலாம். அடுத்தது இன்றைக்கி டாபிக் என்னென்னா, கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கம்மா தொடர்ந்து 2020-19 சொல்லிட்டு, நீங்கள் எந்த கொஸ்டினுக்கு எடுத்து பார்த்தாலும் இதுலேருந்து கேள்வி, இதில் ரிலேட்டடாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுதான் வால்யூம் சொல்லக்கூடியது, ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரெஸ்பிரேட்ரி இங்கே இருக்குது, ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ், சுவாச கொள்ளளவு, சுவாச கொள்ளளவு. இதில் எல்லாருமே என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னாமா, வெறும் வேல்யூ மட்டும் மெமரி பண்ணுறீங்க, மதிப்பை மட்டும் மெமரி பண்ணிட்டு போய் பிரயோஜனம் இல்லாமா, அது ஒரு கான்செப்ட்டு நல்லா தெளிவாக படிச்சுட்டு போகணும். ஏன்னா நமக்கு மதிப்பை கேட்டுட்டு இருக்காங்க, இனிமேல் அவங்க என்ன பண்ணலாம், கான்செப்ட் நான் கொஞ்சம் டெப்த்தாக இருக்குன்னு சொல்லி கான்செப்ட் கேட்டுக்கலாம். ஸோ பார்த்துடலாம். மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டைடல் வால்யூம்னு சொல்லக்கூடிய மூச்சு கொள்ளளவு அப்படின்னு சொல்லலாம். இதை மூச்சு காற்று கொள்ளளவு, நான் தமிழில் என்ன சொல்லலாம், மூச்சு கொள்ளளவு. இந்த மூச்சு கொள்ளளவு அப்படிங்கிற விஷயம் எது ரிலேட்டடாக இருக்குது பார்க்கலாம். மூச்சுங்கிறது இப்போ நம்ம நார்மலாக பொதுவாக நம்ம சுவாசிக்கிறப்போ எவ்வளோ காற்று எடுத்துக்கிறோம், ரொம்ப உள்ளே இழுக்காமல் ரொம்ப வெளியே இழுக்காமல் நார்மலான, ஸோ பொதுவான சுவாசத்தப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்துன்னா 500 மில்லி லிட்டர் அளவுக்கு காற்றை உள்ளே எடுத்துக்கிறோம். மில்லி லிட்டருங்கிறது கொள்ளளவுக்கான அளவு. ஸோ 500 மில்லி லிட்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைடல் வால்யூம்க்கான வேல்யூ, நல்லா நோட் பண்ணிச்சுங்க. பொதுவான சுவாசத்தின் போது, பொதுவான சுவாசம் இது 500 ml என்னது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உட்சுவாசமாகவும் இருக்கலாம், பொதுவான சுவாசத்தப்போ இல்லையா வெளி சுவாசமாகவும் இருக்கலாம், ஏதோ ஒன்று காமன் எக்ஸலேஷன் என்னது இன்ஸ்பிரேட் இல்லை எக்ஸ்பிரேட் ஏதோ ஒரு ஏர் வால்யூமாக இருக்கலாம். 500 ml ஞாபகம். இப்போ பொதுவாக ஒரு மனுஷனால் எவ்வளோ டோட்டலாக ஒரு நிமிஷத்துக்கு அவனால் சுவாசிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 600-6000 ml அளவுக்கு ஒரு நிமிஷத்தில் அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூச்சை உள்ளே இழுக்க முடியும் இல்லையா வெளிவிட முடியும், உட்சுவாசம் அல்லது வெளி சுவாசம்.
இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பொதுவாக அவன் ஒரு நிமிஷத்தில் அவனால் உள்ளே எடுத்துக்கூடிய காற்றோட அளவோ இல்லை வெளியே விழக்கூடிய காற்றோட அளவோ இருக்கும். நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்தது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் உட்ஸ்வாச இருப்பளவு கொள்ளளவு எது வேணால் சொல்லலாம். உட்ஸ்வாச கொள்ளளவு, இருப்பளவு, சேமிப்பளவு, நான் கொள்ளளவுன்னு எழுதிக்கிறேன். சில புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க, உட்ஸ்வாச சேமிப்பளவு. இதோட வேல்யூ எப்படின்னு கேட்டிங்கன்னா 2500 3000 ml வரைக்கும் இருக்கும். இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்போ சாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம நல்லா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா மூச்சு இழுக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கூடுதலான காற்று நம்ம உள்ளே இழுக்கிறது. ஏன்னா அடிஷனல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஸ்பயர் பை த ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உள்ளே இழுக்கிறோம் பார்த்திங்களா. இப்போ நார்மலாக உள்ளே இழுக்கிறதுக்கும் நான் எனக்கு இன்னும் உள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி இழுப்போம் பார்த்திங்களா, இந்த யோகாசனெல்லாம் பண்ணுறப்போ அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கம்மா. நோட் பண்ணிக்கோங்க. இது என்னது உட்ஸ்வாசம் எப்போ சார்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதீத ஓகேவா வலிந்து உள்ளிழுத்தல்னு சொல்லுவாங்க. அதிகமாக நம்ம இழுக்கிறது அதி வலிந்து உள்ளிழுத்தல். அடுத்தது இதே மாதிரி இருக்கக்கூடிய டாபிக் வெளி சுவாச சேமிப்பு கொள்ளளவு எவ்வளவு சார்னு பார்த்துடலாம். இதே மாதிரி தான் 1000 ml வரைக்குமே நமக்கு இருக்குமா. இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு மூச்சை வெளியே இழுக்கிறது. ஸோ வெளி சுவாசம் வெளி சுவாசத்தோட அளவு எப்போ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலிந்து வெளியே வெளியே சுவாசத்தப்போ வலிந்து வெளித்தள்ளுதல் வலிந்து வெளித்தள்ளுதல். இந்த பாயிண்ட்டை நான் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கான ஸ்மால் லெட்டர் வேலையை ஞாபகம் வச்சுங்க. இதை ஐஆர்வின்னு சொல்லுவாங்கம்மா, இதை இஆர்வின்னு சொல்லுவாங்க. இந்த இங்கிலீஷ் லெட்டர் மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெசிடுவல் வால்யூம்னு சொல்லுவாங்க, எஞ்சிய அளவு சரிங்களா, எஞ்சிய கொள்ளளவு. எஞ்சிய கொள்ளளவு இது என்ன சார் எஞ்சிய கொள்ளளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ காற்று நீங்கள் மூச்சு நல்லா பயங்கரமாக வெளியே விட்டால் கூட நம்மளோட நுரையீரலில் ஓரளவு காற்று அது அப்படியே இருக்கும் சரியா, அதுதான் எஞ்சிய கொள்ளளவுங்கிறது. கிட்டத்தட்ட 1100 ml 1200 ml வரைக்கும் எழுதிக்கங்க வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் ஓகேவா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அளவு எப்படி வளர்க்கலாம், வலிந்து வெளியே சுவாசத்தின் பிறகு வலிந்து வெளி சுவாசத்திற்கு பிறகு நுரையீரலில் எஞ்சிய அளவு எஞ்சிய அளவு காணப்படும் அளவு. அடுத்தது இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா உட்ஸ்வாச கொள்ளளவு சரிங்களா, உட்ஸ்வாச கொள்ளளவு, உட்ஸ்வாச திறன் எது வேணால் சொல்லலாம். உட்ஸ்வாச திறன் மொத்த ஒரு பர்சனால் எவ்வளோ காற்று எடுத்துக்க முடியும் ஒரு பொதுவான வெளி சுவாசத்துக்கு அப்புறம். ஒரு ஒரு வெளி சுவாசம் பண்ணிடுறான் பொதுவாக ரொம்ப அளவு காற்று வெளியே அனுப்பாமல் எப்போ நாமளாக வெளியே அனுப்புகிறான். அதுக்கப்புறம் அவன் லங்ஸில் என்னென்ன இருக்குன்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த மூச்சு கொள்ளளவு டைடல் வால்யூம் சொல்லக்கூடிய டிவி ப்ளஸ் அவனால் எவ்வளோ வெளியே அனுப்ப முடியும் ஐஆர்வி அளவுக்கு வெளியே அனுப்ப முடியும். இது ரெண்டும் சேர்த்தா உட்சுவாசத்திறன். அதே மாதிரி வெளி சுவாசத்திறன் ஒன்று இருக்குது. இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா டைடல் வால்யூம் அதே மாதிரி அவன் பொதுவாக என்னோட அவனோட லங்ஸில் அவனால் எவ்வளோ வெளியே தள்ள முடியும் உள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற டைடல் வால்யூம் ப்ளஸ் எவ்வளோ காற்றை அவன் பயங்கரமாக வெளியே தள்ள முடியும் இஆர்வி இந்த ரெண்டு வால்யூம் கூட்டணும்னா எனக்கு வெளி சுவாச அளவு கிடைக்கும் சரிங்களா. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்கம்மா. மீதி இருக்கூடிய வால்யூம்ஸை இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் 8 to 9 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்கான க்வெஸ்சன் நோட் பண்ணிக்கோங்கம்மா.
என்னன்னா பாத்வே ஆஃப் ரெஸ்பிரேஷன், பாத்வே ஆஃப் ரெஸ்பிரேஷன். மூச்சு விடுதலின் பாதை. இப்போ நீங்கள் காத்தெடுக்கிறீங்க பார்த்தீங்களா, எந்த பாதை வழியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலை அடையுது, நுரையீரலை எது வரைக்கும் வந்து சேருது அப்படிங்கிற விஷயத்த எனக்கு கமெண்டில் சொல்லுவீங்க. சரியா தப்பாங்கிறது அடுத்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். ஓகேவா? இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் 8 to 9 நடக்குமா? நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய வால்யூம்ஸை பற்றியும் நேற்று நான் உட்சுவாசத்தை பற்றி ஈவினிங் கிளாஸ் நடத்திருப்பேன். மீதி வந்து எனது வெளி சுவாசத்தை பற்றி நீங்கள் நடத்திடுவேன். நம்ம புக்கு வச்சுருந்தீங்கன்னா நம்மளோட ஹியூமன் ஃபிசியாலஜி 5வது யூனிட் புக் எடுத்துட்டிங்கன்னா 20வது பக்கத்தில் இது இருக்குமா? ஓகேவா? 20வது பக்கத்தில் இந்த கொள்ளளவுக்கான வித்தியாசம் நம்ம டேபிள் போட்டு நீட்டாகவே கொடுத்துருப்போம். அதை ஒரு டைம் என்னது நல்லா ரீகால் பண்ணிக்கோங்கம்மா. ரீகால் புக்கு இருக்கும்போது ரீகால் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க என்னோடய வீடியோ வந்து கொடுத்து நோட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்கம்மா. இன்றைக்கி ஈவினிங் கிளாஸ் 8 to 9 நடக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க்கை ஃபில் பண்ணி கரெக்டான ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா கூகுள் மீட்டோ லிங்க் உங்கள் டெய்லி உங்கள் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்னது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த வகையான சார்ஜும் இல்லை, ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் வந்து இந்த கிளாஸில் அட்டன் பண்ணி படிக்கட்டும்மா. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஆல் தி பெஸ்ட்மா.